எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரியேட் ஓ டூ. புது நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டு தேனீ பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு சின்ன நூல் தெரியுதா? இந்த நூல் வந்து இந்த தேனீ பாக்ஸை வைக்கும் போதே உள்ளே கொஞ்சோண்டு அந்த தேனீ கோம் வச்சு கட்டி வைப்பாங்க உள்ளே உள்ள மரக்கட்டையோட. ஏன்னா இனிஷியலாக தேனீ வந்து அதை சாப்பிட்டு உயிர் வாழட்டும், அதுக்கப்புறம் சேர்த்து வைக்கிறதெல்லாம் சாப்பிடும் அப்படின்ட்டு இனிஷியலாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த நூலை வச்சு தான் உள்ளே கட்டி வைப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த தேனீக்களே உள்ளே இருக்கிற இந்த நூலை உள்ளேருந்து வெளியில் எடுத்து போட தொடங்கிடுச்சு. இது ரெண்டு நாளாக நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் தேனீ வச்சுட்டு போனவர்கிட்ட கேட்டேன், இது மாதிரி பண்ணுது, இது என்ன இது அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார், இது மாதிரி தேனீக்கள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும், ஸோ வேண்டாத எந்த வித பொருளும் அவங்க தேன் பெட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லா தூக்கி வெளியில் போட்டுருமா, ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த நூலை ரொம்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. ஒரு நாள் பார்த்தேன், சரிண்ணா அவரே சொன்னார், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அந்த நூலை எடுத்து போட எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இனிஷியலாக. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு, இங்கே பாருங்கள் எப்படி இந்த நூலை எடுத்துகிட்ருக்கு பாருங்கள், ரெண்டு தேனீக்கள் சேர்ந்து உள்ளேருந்து வெளியில் இழுக்குது. அந்த நூலை உள்ளேருந்து வெளியில் இழுத்துட்ருக்கு. அப்புறம் நானே அந்த நூலை எடுத்துட்டேன், அது ஒன்றுமே செய்யலை. இது வந்து அடுத்த நாள் காலையில், நூல் வந்து நான் நைட்டு எடுத்து விட்டேன், ஸோ அடுத்த நாள் காலையில் போய் பார்க்கலான்னு பார்த்தேன். வழக்கம் போல் அவங்க ஒரே பிஸியாக தான் இருந்தாங்க, ஸோ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என் வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.